கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போல ஒரு கட்டத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வாராங்க. எங்கே வாராங்கன்னா ஹிம்ஸுக்கே வாராங்க, ஷாமுக்கு. ஹிம்ஸ் மாகாணத்துக்கு வந்து அங்கே வந்து தன்னுடைய மக்கள் என்ன ஒரு ஹலீஃபா எல்லா இடத்துக்கும் போவார். அந்த அடிப்படையில் உமர் ரதியல்லாஹு வந்து கேட்குறாங்க, கைஃப வஜத்தும் அமீரக்கும், உங்களுடைய அமீர், உங்களுடைய இந்த கவர்னர் எப்படி இருக்கிறார். ஃபஷகௌஹு இலைஹி, அவரிடத்துல மக்கள்லாம் முறைப்பாடு செய்யலாம், அவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட நல்லவர் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு வதகரு அர்பஅம் மின் அஃஆலிஹி, நாலு விஷயத்துல அவர்கள் குறை கூறினார்கள். நாலு விஷயம் அவர்கிட்ட குறையாக இருக்கிறது, அதில் நாங்கள் குறை சொல்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். அப்ப கேட்கிறாங்க, அந்த சயீது பின் ஆமீர் ஜுமஹியுடைய அந்த வாலி, உங்களுடைய கவர்னரையும் கூப்பிடுங்க. மக்கள் மன்றத்திலே வைத்து முறையில் அவங்க இப்ப விசாரிக்கிறாங்க. அந்த மக்கள் சொல்கிறார்கள், இவர் எங்களிடத்திலே இந்த மக்களுடைய விஷயத்தை அளவலாவதற்காக எங்களிடத்தில் வருகின்ற நேரம் பகல் பொழுது, அதாவது நேரத்தோடு காலையிலே வராமல் ஒரு பகல் பொழுதை சூரியன் உதிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் தான் வருகிறார், உகருக்கு முன்னால் உள்ள அந்த நேரத்தில் தான் வருகிறார், ஏலியாக இவர் வாரது கிடையாது, இது இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை என்று முறைப்பாடு செய்கிறார்கள். ரெண்டாவது முறைப்பாடு செய்கிறார்கள், இவர் மாதத்தில் ஒரு நாள் எங்கள் பக்கமே வருவது கிடையாது, எங்களை பற்றி எந்த விஷயம். அப்படின்னால் ஒரு கவர்னர் மக்களோடு எப்பவும் இருக்கணும், அதான் அந்த வழிமுறை, மக்களோடு மக்களாக அவர் இருக்கணும். அதனால தான் மக்கள் முறைப்பாடு செய்கிறாங்க, ஒரு நாள் எங்களோடு இவர் வாரல, ஆனால் ஒவ்வொரு நாளும் பகல் பொழுதை கடந்து தான் இவர் வந்து எங்களோடு சேருகிறார் என்று ரெண்டு குற்றச்சாட்டு. மூணாவதாக அவர்கள் வைக்குகின்ற குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அதாவது இவர் அடிக்கடி மயங்கி விழுகிறார். அவரிடத்தில் இப்போ நாங்கள் ஒரு காணக்கூடிய ஒரு குறை என்ன, சில நேரங்களில் அவர் மஜ்லிஸில் இருக்கின்ற பொழுது அவர் மயங்கி விழுவதை நான் பார்க்கிறோம், அவர் எப்பொழுதும் மயக்கத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அந்த செய்தியை சொன்னார்கள். அதே நேரத்திலே இரவு பொழுதுகளிலே இவர் எங்களிடத்திலே வருவது கிடையாது, இரவு பொழுதுகளில் பகல்லையும் அந்த நேரம் போய் தான் வருகிறார், இரவு பொழுதுகளிலும் எங்களிடத்தில் வாரது கிடையாது. இப்படி நாலு குற்றச்சாட்டுகள். இப்போ உமர் ரதியல்லாஹு விசாரிக்கிறாங்க, இந்த நாளுக்கும் என்ன மக்கள் இப்படி சொல்கிறாங்களே. அப்போ தான் அவர் சொன்னார், சயீது பின் ஆமீர் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ஏன் பகல் பொழுதை தாண்டி வருகிறேன் தெரியுமா, என்னுடைய வீட்டிலே எந்த பணியாளர்களும் கிடையாது, எந்த ஹாதிமும் கிடையாது, யார் கவர்னர் வீட்டில், என்னுடைய மனைவிக்கு நான் தான் ரொட்டிக்காக மா பிணைந்து கொடுப்பேன், அதை பிணைந்து வைத்ததுக்கு பின்னால் அது புளிக்குகின்ற வரைக்கும் அதுக்காக வழி காத்து கொண்டிருப்பேன், அதுக்கு பின்னால் அதுக்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுத்து விட்டு வருவேன், அதனால் லேட் ஆகிறது. ரைட். ரெண்டாவது காரணம், ஏன் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் வருவதில்லை. சுப்ஹானல்லாஹ், அந்த தோழர் சொல்கிறார், எனக்கு இருக்கிறதே ஒரு ஆடை தான். நாங்கள் எவ்வளோ அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யும் தெரியுமா, இந்த சஹாபாக்களோட வரலாறு படிக்கிற நேரத்திலெல்லாம் அவங்களோட தியாகத்துக்கு தூசிக்கு நாங்கள் இல்லைன்றதை விளங்குறதுக்காக வேண்டி தான் இந்த பகுதியை படிக்கிறோம். நாங்கள் சஹாபாக்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை விளங்குவதற்காக வேண்டி தான் சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அஸ்ஹாபுடைய வரலாறுகள் எந்த அளவுக்கு மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும், இந்த உலகமே தேவையில்லை என்று வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சாதாரண ஒரு பிச்சைக்காரன் கூட அப்படி வாழ மாட்டான். இது யார், ஒரு கவர்னருடைய வாழ்க்கை. எனக்கு ஒரே ஒரு துணி தான் இருக்கிறது, அந்த துணியை நான் ஒரு மாத காலம், 29 நாள் அல்லது 28 நாள் அணிந்து கொள்வேன், அதை கழுகுவதற்காக நான் பயன்படுத்துகிற ஒரு நாள் தான் அது. அல்லாஹு அலம், அவர்களுடைய ஆடையுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கிறது, அந்த ஆடை ஒரு ஆடையோடு தான் வாழ்ந்திருக்கிறார். ஏனால் இதெல்லாம் அந்த மக்களுடைய உலகத்தினுடைய பற்றற்ற வாழ்க்கை. அதையும் உமர் ரதியல்லாஹு அவர்கள் கேட்டுவிட்டு அப்படியா என்று சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்டை கேட்குறாங்க, அப்போ நீங்கள் ஏன் இரவில் வாரல, இரவிலேயே மக்களுடைய விஷயத்தை வந்து பார்க்கறல்ல. சொல்லுகிறார், பகலெல்லாம் நான் மக்களுடைய விஷயத்தில் ஈடுபடுகிறேன், இரவு பொழுது அது என்னுடைய ரப்புக்குரியது. சுபஹானல்லாஹ், அந்த இரவு பொழுதுகளில் நான் இரவோடு முனாஜாத் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்துமாக அந்த இரவை நான் பயன்படுத்தியிருக்கிறேன், அதனால் தான் எனக்கு இரவிலே வந்து கொள்ள முடியாது. ஏன் உங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வருகிறது என்ற அந்த கேள்வி கேட்குறேன். அப்போ தான் சொல்கிறார், எனக்கு ஹுபைபின் அதி ரதியல்லாஹுனுடைய மரண சம்பவம் என் கண் முன்னால் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கும். சுபஹானல்லாஹ், அந்த நபித்தோழர் என் கண் முன்னால் கொல்லப்பட்டது, கழுகு மரத்தில் ஏற்றியவர் அநியாயமான முறையில் கொல்லப்பட்டாரே, அந்த நிகழ்வு என்னத்தில் எப்பவும் வரும், தூக்கத்திலும் வரும், அதையெல்லாம் எப்பொழுது நான் சிந்திக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னை அறியாமல் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறேன். இதுதான் நிகழ்வு.
எப்படி ஒரு வாழ்க்கை, எவ்வளவு நேசம், எப்படி அவங்களுக்குள்ள ஒரு சஹாபி எப்படி நேசிச்சிருக்கிறாங்க என்பதற்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சான்று. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் சயீத் பின் ஆமிர் அல் ஜுமஹி ரழியல்லாஹுனுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான பகுதிகள். அவர் ஒரு பெரிய ஒரு கவர்னராக இருந்தும் கூட உலகத்துடைய வாழ்க்கை என்பது அவரை மயக்கவில்லை. பதவி என்பது உலகத்தை தேடுவதற்கான ஒரு சாதனமாக அவரை மாற்றவில்லை. இப்படியே வாழ்ந்து ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு அங்கே அந்த ஹிம்சிலேயே அவர் கவர்னராக இருக்கிற அதே நிலையிலேயே உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மரணம் எய்தினார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே இந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்றிலும் ஒவ்வொரு படிப்பினை இருக்கிறது. நிச்சயமாக உலகத்திலே அவர்களுடைய வாழ்க்கை என்பது நாம் இன்றைக்கு யோசிக்க முடியாது, யாருக்கும் அறிவுக்கு கூட படாத ஒரு விஷயம்தான். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆடையோடு ஒருவர் வாழ்றது என்பது நாங்கள் வேறு கோணத்தில் யோசிக்கலாம், ஆனால் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன், அவருடைய உலகம் என்றது அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக இருக்கல்ல. அந்த மனிதர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அதை பார்த்து யாரும் அவர்களை பழித்ததும் கிடையாது. உமர் ரழியல்லாஹு கூட அவருடைய அந்த நிகழ்வை பார்த்து விட்டு அழுதார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இதுதான் அந்த நபித்தோழர் அதை அந்த செய்தியெல்லாம் கேட்டதற்கு பின்னால் உமர் ரழியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் வேற விமர்சனம் தான் பண்ணிட்டு போவோம் சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்னுடைய தோழர், என்னுடைய கவர்னர் சயீத் பின் ஆமிர், அவர் நல்லவர், அவருடைய பற்றி எந்த ஒரு தப்பான அபிப்பிராயம் உள்ளத்திலே கிடையாது. அது போன்ற ஒரு நிகழ்வில் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு தான் அவரெல்லாம் போனார்.